ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு புதுசாக ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது வந்து மிருசுவில் ஏனையின் ரோடில் அமைந்திருக்கிற சாய்ஸ்கியா சரி இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து அழகுக்கான உடுப்புகள் வந்து சேல்ஸ் போட்டிருக்கிறாங்க. அதாவது வந்து வெர்சம் மற்றும் நத்தார் தினத்தை முன்னிட்டு வந்து இந்த கடையில் வந்து சேல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ நாங்கள் ரோட்டால் போய் கொண்டு இருந்தோம். போயிட்டு பார்த்தா என்னடா இது சேல்ஸ் வந்து போட்டிருக்காங்களே என்னட்டு டக்குன்னு உள்ளே நுழைஞ்சிட்டேன். வாங்கோ என்ன மாதிரி இருக்குதுன்றதை உள்ளே போய் பார்ப்போம். எடுக்கிறதே வந்து மிக்க கடினம் தான் சொல்லணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிளவுஸ் எல்லாம் வந்து 500 ரூபாய்க்கு ஃப்ராக்குகள் எல்லாம் வந்து 1000 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்றாங்களாம் பாப்போம். அளவான சைஸ் எல்லா சைஸ்லேயும் வந்து இவங்கள்ட்ட வந்து ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் புதுவிதமான ஒரு ஸ்கர்ட் இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரி இந்த இந்த ஸ்கர்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 300 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்களா. மிகவும் வந்து நல்ல அழகாக இருக்குது. நார்மலாக வந்து ஸ்கர்ட்டுக்கு துணி கூட இப்போ 300 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து இந்த கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அழகான ஸ்கர்ட் வந்து 300 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்களா. அப்போ இதை வந்து எடுத்துக்கொள்ளுவோம். எந்த செலெக்ஷனும் சில அது இருக்கத்தானே வேணும். அடுத்தது ஓகே இது நல்ல கலராக இருக்கு. ஓகே நல்லா தான் இருக்குது. ஓ நைஸ் நைஸ் ட்ரெஸ்ஸஸ். ஆனால் சைஸ் தான் கொஞ்சம் அளவாக இருக்குது. இதில் வந்து வேறு சைஸ் இருக்கா? ஓகே இதில் வந்து வேறு சைஸ் இருக்கா? தாங்க இது வந்து எனக்கு கொஞ்சம் லாங் சைஸாக இருக்கிறதால வந்து இதை வச்சுட்டு அளவாயும் இருக்கு, இந்த உடம்புக்கு ஃபிட்னஸ் ஆயும் இருக்கு. ஓகே இதே வந்து எடுத்துக்கொள்வோம். கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னா இங்க உடுப்பு மட்டும் அதாவது வந்து பிளவுஸ் ஸ்கர்ட் மட்டும் ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி அண்ட் இல்லை. இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து ரெண்டை வந்து முதல்ல சூஸ் பண்ணி வைப்போம். அங்காள போய் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு கொண்டு அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் செலவு பண்ணணும். ஓகே இங்கால பார்ப்போம். போட்டிருக்கிறாங்க இதே மட்டும் வந்து குறைச்சு தருவம் சொல்லி இருக்கிறாங்க. சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிள் நெக்லஸ் தான் ஆனால் வந்து நல்ல வடிவாக இருக்குது.
இதெல்லாம் வந்து சேல்ஸ் போட்டிருக்கிறாங்க. மிகவும் குறைஞ்ச விலையில் வந்து சேல்ஸ் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து 2000 எழுதி இருக்கு. ஆனால் இருந்தாலும் வந்து சேல்ஸ் குறைச்சி தருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிளிப் ஐட்டங்கள் கூட வச்சிருக்கிறாங்க. இப்பெல்லாம் வந்து மிகவும் விலை குறைவாக வந்து இங்கே வந்து வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகளவான கிளிப் எல்லாம் வித்தியாசமான செலக்ஷன் எல்லா செலக்ஷனும் வந்து கூடுதலாக வந்து இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு தேவையான இப்போ க்ரீம் ஐட்டமும் கூட இவங்கள்ட்ட வந்து ஓர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியான செட்டப்புகள் எல்லாமே வந்து இவங்க செய்திருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சின்ன பிள்ளைகள்னு சொன்னால் கூடுதலாக வந்து கேப் பேண்ட் அல்லது அரிஸ்ட் பேண்ட் வந்து விரும்பி வாங்குவாங்க. அப்படி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டிங்கில் இருக்கிற அரிஸ்ட் பேண்ட் வந்து இந்த அரிஸ்ட் பேண்ட் தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் வந்து அழகாக இருக்குது. நானும் போய்கொண்டு எடுத்துகிட்டு போகணும். வெரைட்டியாக வந்து சின்ன பிள்ளைங்க அலிஸ்பேண்ட்லேருந்து எல்லா டிசைனும் வந்து கூடுதலாக வச்சுருக்குறாங்க. பூல் பேண்ட் எல்லாம் வந்து மிகவும் குறைந்த விலையில் வந்து விற்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லை, கூடுதலாக வந்து சாரீஸ் ஐட்டமும் வந்து கூடுதலாக வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்க சாரீஸ் ஐட்டம் மிகவும் வந்து நல்ல செலெக்ஷன் வந்து கூடுதலாக இருக்குது. வா இந்த சாரீ இந்த சாரீஸ் எல்லாம் சாரீஸ் வந்து இவங்க வந்து குறைஞ்ச விலையிலேருந்து வச்சுருக்குறாங்க. அதாவது வந்து 1000 சாரீஸும் இருக்குது. அதை விட ஒவ்வொரு சாரீஸ் வெரைட்டியும் வந்து ஒவ்வொரு விலையில் வச்சுருக்குறாங்க. கூடுதலாக வந்து 1000 6000 7000 வந்து இவங்கள்ட்ட வந்து சாரீஸ் இருக்குது. மிகவும் அழகழகான சாரிகள் எல்லாம் வந்து இவங்க வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி ஓகே, இப்போ நாங்களே கதைச்சி கொண்டிருந்தா வா இதுக்கும் வந்து நல்ல ஒரு கலர்ஸ் மயில் பெட்டன் போட்ட சாரி நல்ல வடிவாக இருக்குது. இப்போ வந்து ஆஃபீஸ் வேயா, இப்போ நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறாக்களாக இருந்தால் ஆஃபீஸ் வேயா அல்லது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வேயா முழு சாரீஸும் வந்து இவங்கள்ட்டே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியான செட்டப் எல்லாமே வந்து இவங்கள்ட்டே இருக்கும். இப்போ இது மட்டும்தான் இவங்க செய்கிறாங்களா இல்லை சிம்பிளாக செய்கிறாங்களான்னா இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ரோடர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஆன்லைனில் பார்ப்பீங்க இந்த ட்ரெஸ் வந்து பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்களா இருந்தால் அதே ட்ரெஸ்ஸை வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி செய்யக்கூடிய வாய்ப்பும் வந்து இவங்க செய்து வச்சுருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு உடுப்பு பிடிச்சதுன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள்ட்ட வந்து இந்த மாடலை கொண்டு காட்டி இதே மாடல் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் முழுக்க இவங்களே வந்து எடுத்து இங்கேயே வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அல்லது வந்து உங்களுக்கு டெலிவரி தேவைன்னு சொன்னால் அதையும் வந்து செய்து சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இவங்கள்ட்ட இருக்குது. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இதில் வந்து கேங் பண்ணியும் இருக்குது. நியூ மாடல்ஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து மிகவும் குறைந்த விலையில் அப்போ வந்து 1000 ட்ரெஸ்ன்னு சொன்னாலே கடையில் போய் கேட்டால் அடிதான் தருவாங்க. ஆனால் இந்த கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ட்ரெஸ்ஸஸும் வந்து 1000 அதே விட ப்ளவுஸஸ் வந்து 500 மிகவும் வந்து குறைந்த விலையிலேயே வந்து இவங்கள் வந்து ஆடைகள் எல்லாத்தையும் வந்து சேல்ஸ் அதாவது வந்து இந்த நத்தார் மற்றும் மெனிவர்கின்ற வருஷங்களை புது வருஷத்தை முன்னிட்டு தான் வந்து இந்த கிளியரன்ஸ் சேல்ஸை வந்து இவங்க செய்கிறாங்க. அதே விட பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை பொக்கேஸ் அதாவது வந்து இப்போ வெட்டிங்குக்கு தேவையான பொக்கேயாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் ஒரு லிப்ஸ்டிக்கோ க்ரீமோ அல்லது ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயே வந்து இப்போ உங்களுக்கு என்ன க்ரீம் தேவைன்னு சொன்னால் அதையும் வந்து இவங்க வந்து ஆர்டர் பண்ணி தருவாங்க. அதாவது வந்து ஆன்லைன் மூலமே வந்து இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்டருக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் வந்து காணப்படுது. சாரீஸ் மட்டுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை செல்வாஸ் அதாவது வந்து நல்ல வடிவடிவான செல்வாஸ் இதை பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கே தெரியுது என்ன மாதிரி இருக்குது இந்த செல்வாஸ்ன்னு. மிகவும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போக போகிறேன். உங்களுக்கும் இதே மாதிரி உடுப்புகள் வேணும் அல்லது இந்த டிசைனில் வேணும்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நான் இந்த கடையிலேருந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணி நீங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து காணப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு இதை பார்ப்போம். Oh.
இப்படியான செல்வாஸ் வந்து கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு டவுன்ல போய் கேட்டோம்னு சொன்னா குறைஞ்சது வந்து 10,000 மேலதான் சொல்லுவாங்க. ஆனா வந்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னா மிகவும் குறைஞ்ச விலையில, அதாவது வந்து 7,000 மாதிரி, அப்படி 5,000 இருந்து செல்வாஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. 4,000 இருக்கட்டும், 5,000 உங்களுக்கு எந்த விலையில செல்வாஸ் வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அவங்களே வந்து உங்களுக்கு பெற்று தருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் கதைச்சு கொண்டிருக்கிறேனே, என்னடா ஒரு தரையும் கடைக்க காணலையான்னு பாக்குறீங்களா? இப்ப நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட கடையின் ஓனரை வந்து மீட் பண்ணி இது சம்பந்தமா அவங்க விட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மிஸ், வணக்கம். வணக்கம். ஓகே மிஸ், உங்களோட கடையை பத்தி சொல்லணும்னா உங்களோட கடையின் பேர்? குறைந்த விலையில வந்து தரமான ஆடைகளை வந்து இவங்க விற்பனை செய்யறதால பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து கூட இருக்கு. ஓகே மிஸ், இப்ப வந்து இந்த ஃபீல்ட் அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? அதாவது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, மிகவும் நல்லா இருக்குது. மிகவும் நல்லா இருக்குது. ஓகே மிஸ், என்னென்னு சொன்னால் முதல் இதுதான் வந்து உங்களோட முதல் கடையா அல்லது பிரான்ச் அப்படி இருக்கா? இல்லை, இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பிரான்ச். பட் இன்னும் போக போக இன்னொரு பிரான்ச் கொழும்புல திறக்கிறன்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் இது இன்னும் சக்ஸஸாக போகணும்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்து உங்களோட பெரிய பெரிய கடைகள்ல பாத்தீங்கன்னா இதே உடுப்பு வந்து 2,000-3,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நீங்க அதை குறைச்சு விக்கிறது காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளலாமா? அதாவது எங்களுக்கு வந்து கஸ்டமர்னு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். அதாவது ரேட் வச்சு விற்கணும் இல்லை, அவன் குவால் இந்த மெட்டீரியல் குவாலிட்டி என் அவை எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், அதுக்காண்டி மட்டும்தான் நாங்கள் வந்து இதை அவைன்னு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சரியான முக்கியம். கட்டாயம் ஒரு கடை. ஓகே மிஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சோஃபா பொறுத்தளவில் வந்து என்னென்ன திங்ஸ் வந்து நீங்கள் வந்து விற்பனை செய்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கொள்ளலாமா? கண்டிப்பாக. அதாவது வந்து உங்களோட இதில் வந்து ட்ரெஸ், சாரீஸ் மற்ற உங்களுக்கு வேணும்னா நாங்கள் வந்து காஸ்மெட்டிக்கும் எடுத்து தரக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்மால் லெவலாக போயிட்டு வந்துட்டு நம்ம போகப்போ பெரிய லெவலுக்கு எடுத்துக்கொண்டு போவோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் வந்து இந்த கடையை வந்து சின்னதாக செய்கிறேன்னு சொல்லினோம். இவன் வந்து என்ன சொல்கிறேன், ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங் மாதிரி தான் செய்து கொண்டிருக்கிறோம். கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் வந்து எடுக்கிற கஸ்டமர்ஸையும் விட வந்து இவன் வந்து ஆன்லைனில் வந்து அந்த உடுப்புகளை வந்து விட்டு அதை செலக்ட் பண்ணி அதை எடுத்து அதை விற்கிறது தான் வந்து இவங்கள்ட்ட வந்து மிகவும் அதிகமாக இருக்குது. ஓகே மிஸ், இந்த ஃபீல்டில் இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபீல்டில் இருக்கிறத பற்றி பெருமையாக தான் நினைக்கிறேன். ஓகே மிஸ், இது உங்களுக்கு என்ன சொல்ற இந்த வருமானம் உங்களுக்கு ஓகேயா இருக்கா? இப்ப நீங்க இந்த அளவுக்கு மற்ற கடையில வந்து அதிகமான விலையை வந்து கொடுக்குறாங்க தானே, அப்படி இருக்க அந்த கடைகளோட கொடுக்கும்போது உங்களோட விலையில் வந்து மிகவும் குறைவா இருக்கின்றது வந்து உங்களுக்கு ஓகேயா இருக்கா? கண்டிப்பாக இது ஓகே இருக்குது. என்ன இது இப்போ நாங்கள் எவ்வளோ குறைச்சி விற்கிறோமோ அவ்வளோத்துக்கு கூட கஸ்டமர்ஸ் தெரியும். ஸோ அவையே வந்து டிமாண்ட் பண்ணோம், இன்னும் நீங்கள் கொஞ்சம் கூட விற்றா அது எவ்வளோ விலையாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வேண்டுறோம் அந்த ஒரு வேர்ட் காணும் தானே. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொருளை வந்து விலை கூட்டி விற்று அதில் எடுக்கிற லாபத்தையும் விட அதையும் பார்க்க நிரம்ப கஸ்டமர்ஸை எடுத்து அவங்கள இருந்து இப்போ நிரம்ப உடுப்புகளை விற்று அதில் கிடைக்கிற லாபம் வந்து ஒன்றாக இருக்கிற வழியாக எங்களுக்கு வந்து அது வந்து பெருசாக தெரியலையேன்னு சொல்கிறாங்க. ஓகே மிஸ், உங்களோட கடையை வந்து பார்த்ததுல வந்து எங்களுக்கு மிக்க சந்தோஷம், நன்றி. என்ன சொல்ற உங்களோட அடுத்த பிராஞ்ச் ஓப்பனிங்க்கு வந்து நாங்கள் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். Thank you.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.